हाय स्टूडेंट्स नितीश मैक्स 11th स्टैंडर्ड ला चैप्टर 1 सेट रिलेशन एंड फंक्शन ला एक्सरसाइज 1.2 ला क्वेश्चन नंबर 2 लेट x इक्वल टू ए बी सी डी एंड r इक्वल टू a, b, c राइट डाउन द मिनिमम नंबर ऑफ ऑर्डर फेस टू बी इंक्लूडेड टू r टू मेक इट रिफ्लेक्सिव सिमेट्रिक ट्रांसिटिव एंड ईक्विवेलेंस அதாவது இங்க வந்து ஒரு செட்டு கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாகவும் சிமெட்ரிக்காகவும் டிரான்சிட்டிவாகவும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாகவும் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஃபேர் மினிமம் என்னென்ன ஃபேர் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ கிவன் அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி கமா டி அந்த ரிலேஷன் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ கமா ஏ பி கமா பி சி ஏ கமா சி இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல போகிறோம் ரிஃப்ளெக்சிவ்க்கு எதை வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ரிஃப்ளெக்சிவ் இப்போ இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவான்னு கேட்கலாம் அவங்க இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவ் ஆகிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இப்போ இது வந்து ரிஃப்ளெக்ஷன் கிடையாது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது பிகாஸ் ஏஏ இருக்கு பிபி இருக்கு சி கமா சி டி கமா டி இல்லை இல்லையா அப்போ அது இருந்தால் அது வந்து என்னது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ்க்கு என்னன்னா இதில் வந்து என்ன எழுதணும்னா டு மேக் த ரிலேஷன் டு பி ரிஃப்ளெக்சிவ் நம்ம எதை இன்க்ளூட் பண்ணோம்னா ஸோ இன்க்ளூடட் அதாவது டு மேக் ரிஃப்ளெக்சிவ் டு மேக் ஆர் பி ரிஃப்ளெக்சிவ் ரிஃப்ளெக்சிவாக நம்ம கொண்டு வரத்துக்கு வி நீட் என்ன ஃபேர் வேணும் வி நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியும் டியும் இல்லை இல்லையா சி கமா சி டி கமா டின்னு அதை தான் எழுதணும் என்ன வரணும் சி கமா சி அண்டு டி கமா டி இது ரெண்டும் வரணும் ஓகேங்களா இந்த ரெண்டு ஃபேர் வந்ததுனா சி இது இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொன்னாவே ஏ ரிலேட்டட் டு ஏ ஓகேங்களா ஃபார் ஆல் எல்லா ஏ பிலாங்ஸ் டு எஸ் அதாவது எஸ்னா செட்டு அந்த இருக்கிற செட்டில் இருக்கிற எல்லாம் ஏ ரிலேட்டட் டு ஏ ரிலேட் பண்ணிக்கணும் அப்போது சி இங்கே என்ன சார் ரிலேஷனில் டிஏ இல்லையா அதை எதுக்கு எடுக்கணும் இப்போ ஏ கமா ஏ இருக்குது பி கமா பி இருக்குது சி வரதால சி கமா சியோட போடாதான் டி எதுக்குன்னு ஒரு டவுட் வரும் அதுக்கு தான் இதை சொல்கிறேன் டெஃபினேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ரிலேஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ் இஃப் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு த ரிலேஷன் அண்ட் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ் அது கிவன் செட்டு இருக்கிற எல்லாம் அதனால் இதை இன்க்ளூட் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னது சிமெட்ரிக் சிமெட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிலேஷனை மட்டும் பார்த்தா போதும் சிமெட்ரிக் ரிலேஷனுக்கு அந்த ரிலேஷன் மட்டும் பாருங்க ஸோ இந்த ரிலேஷனில் வந்து நமக்கு வந்து என்ன இல்லை பாருங்க ஏக்கமா ஏ ரிவர்ஸ்லையும் ஏக்கமா ஏ பி கமா பி ரிவர்ஸ்லையும் பி கமா ஏ ஆனால் இங்கே ஏக்கமா சி இருக்குன்னா ரிவர்ஸில் சி கமா ஏ இல்லை அப்போது டு மேக் ஆர் பி சிமெட்ரிக் சிமெட்ரி வி நீட் என்ன மட்டும் இருந்தால் போதும் சி கமா ஏ மட்டும் இருந்தால் போதும் சி கமா ஏன்றது மட்டும் இருந்தால் போதும் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் தேர்ட் ஒன் என்னது டிரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த ரிலேஷன்ல செக் பண்ணி பார்க்கணும் ஏ கமா ஏ அந்த ஏ முடிகிற மாதிரி இருக்கிறது ஏ கமா சி அப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணால் ஏசி கரெக்டாக இருக்குல்லையே அது பாருங்க ஏ கமா ஏ தென் இந்த ஏ முடிகிற மாதிரி இருக்கிற ரிலேஷன் ஏ கமா சி இந்த இங்கே எழுதுகிற பாருங்க இந்த ரெண்டு ஃபேர் எடுத்துங்க ஏ கமா ஏ தென் ஏவில் முடிகிற மாதிரி ஏ கமா சி அப்போ இந்த ஏசின்றதும் இங்கே இருக்கு இல்லையா அப்போ டிரான்சிட்டிவ்க்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா ஸோ நத்திங் டு இன்க்ளூடு நத்திங் டு இன்க்ளூடு இதில் எதுவுமே தேவையில்லை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அப்போ தே ஃபைனலாக ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வரணும்னா
இப்போ இந்த இது மொத்தமா சேர்த்து பாக்குறப்போ எதது சி கமா சி டி கமா டி அண்ட் சி கமா ஏ அதாவது சி கமா சி அண்ட் டி கமா டி அண்ட் என்னது சி கமா ஏ டு பி இன்க்ளூடட் டு பி இன்க்ளூடட் ஃபார் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அவ்வளோதான் ஓகேங்களா இதில் மெயினாக எந்தெந்த இதுவும் ஆட் பண்ணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க ரிஃப்ளெக்சிவ்க்கு அந்த செட்டில் இருக்கிறது எல்லாம் ஏக்கமா ஏ பி கமா பி சி கமா சி டி கமா டின்னு இருக்கணும் அப்போ இதில் எது இல்லையோ அந்த ரெண்டுத்தையும் எழுதுறோம் சரிங்களா இது நெக்ஸ்ட் சிமெண்ட்ரிக்கு ரிலேஷனை பார்க்குறோம் ஏக்கமானா ரிவர்ஸில் ஏக்கமா ஏ பி கமா பினா ரிவர்ஸில் பி கமா பி ஏக்கமா சினா அதோட ரிவர்ஸ் சீக்கமாயே இல்லை அதனால அதை இன்க்ளூட் பண்ணுறோம் ஓகேங்களா டிரான்சிட்டிவ்க்கும் இருக்கிற ரிலேஷனில் மட்டும் ஏக்கமா ஏ இருக்கு அப்போ ஏன்னு முடியுது இல்லையா அந்த ஏவை வச்சு தொடங்குற இங்கே ஏக்கமா சி இருக்கு அப்போ மீதி கம்பேர் பண்ணால் ஏசியும் அந்த ரிலேஷனில் இருக்கு அதனால எதுவுமே இன்க்ளூட் பண்ண தேவையில்ல அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்சிட்டிவாக தான் இருக்கு அப்போ ஃபைனலாக ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா இந்த மூணு ஃபேரையும் ஒன்றா சேர்த்ததுன்னா டு பி இன்க்ளூடட் ஓகேங்களா இப்போ அந்த ரிலேஷன் தேர்ஃபோர் அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஃபைனலாக எழுதணுமானா என்ன வரும் ஏ கமா ஏ பி கமா பி ஆல்ரெடி இருக்கு இப்போ சி கமா சி சேர்க்குறோம் அண்டு டி கமா டி சேர்க்குறோம் தென் ஏ கமா சின்னு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க தென் சி கமா ஏன்னு சேர்க்குறோம் ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைனல் நியூ ரிலேஷன் அப்போ நியூ ரிலேஷன் வந்து இதுதான் நவ் அந்த ரிலேஷன்ன்றது ஃபைனலாக இதுதான் ஓகேங்களா நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12 இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்